கல்லை வச்சு கட்டணும், அவன் எட்டு செங்கல் கட்டிட்டான், அப்புறம் அதை படம் கட்டினது. என்ன தாள் விரிச்சிட்டியா? இந்த தாளையை அங்கே வரைக்கும் வச்சிடறேன்னா செடியை பிச்சு போடுறாங்க அவ்வளோ செடியை. என்ன இதே நான் அது வரைக்கும் விரி அந்த கல் வரைக்கும் இதே விரிச்சிருந்த சாக்கை, இந்த சாக்கை இதே அங்கே விரிச்சு விட்ரு. ஆணி அறையே சொல்லு, இந்த சாக்கை அங்கே விரிச்சு விடுனே அந்த கல் வரைக்கும். நம்ம எல்லா கல்லையும் எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படி ரெண்டு மூணு ஆறு கல் தான் வந்திருக்கு. எட்டு கல் இருந்து ஆமாண்ணா இருக்க மூணு கல் இருக்கு, கரெக்டு தான். நம்ம காணும் அங்கே வரைக்கும் கட்ட போது. இன்னும் பெரிய கல் ஒன்று, ரெண்டு சின்ன கல் இருக்கு. இந்த சுத்தியெல்லாம் கீழே வைங்கடா, இதெல்லாம் பிச்சு பிச்சு கூட உங்களுக்குள்ளே மட்டும் மேலே வைங்க. இதை உடச்சி உடச்சி நாசமாகி போடுங்க, இன்னும் பூரா உடச்சி கீழே வைங்கலாம். கல் வாங்க போனால் ஒன்று நூறுரூவா, கீழே வைக்க இடம் இல்லையோ. மேலே தூக்கி தூக்கி உண்டு செடியெல்லாம் பிச்சு பிச்சு போடாங்க. சுத்தியெல்லாம் வந்து ஓரமாக வச்சுருக்கோம். மூணு அணி இருக்கா? மூணு அணியில் அறைய சொல்லு. பதினாறு செங்கல் சேர்ந்துட்டாடா பெருசு. எத்தனை இருக்கு? எத்தனை வச்சுருக்கான்? மூணு, அஞ்சு, ஆறு, ஏழு, இன்னும் மூணு வேணுமோ? நாலு வேணும். பதினெட்டு வேணும். செங்கல இல்லையே, அப்போ ரெண்டு அரைச்செங்கல் வச்சிட வேண்டியதா? இல்லைண்ணா அந்த அதில் தான் பார்க்கணும் இருக்கானு, அங்கே இல்லைல்ல மாதிரி எல்லாம் எடுத்தாச்சு. இந்த செங்கல் வைக்கலாமாடா, இன்னொன்று கிடக்கு அண்ணா. ஆமாம், கட்டிட்டு முக்காக்கல்ல அதில் தான் பறக்கணும். இன்னும் இதில் இல்லை, அதில் தான் இப்போ தனித்தனியாக பிரித்து பறக்கணும். கட்டிட்டு மாதிரி இந்த டேப்பு கொண்டு வரோம்ல, அப்போ அங்கே அளக்கணும், அளந்து எழுதிக்கிடணும், இங்கேயே அளந்து எழுதிக்கிடணும். அந்த அளவுக்கு கட்டிடணுங்க, டேப் வச்சு அளந்து. சரியா? ஒரே போல் தெரியும்லாட? ஆ, ஆமாம். இது எட்டு லைன் மட்டும் கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கல் வச்சு கட்டுங்க. அங்கே ஒரு கல் உடஞ்சி போச்சு. ஏன்னா ஒரே போல் தெரியணும்லாடா, அப்போ தான் கம்பி கம்பி வச்சாலும் ஒரே போல் வரும். என்ன ஆனால் டேப்பு கொண்டு வர சொல்லு, அந்த கொத்தனார் கொண்டு அந்த கல்லத்துக்கு மேலே வச்சுருவோம். ஏன்னா அங்கே வரைக்கும் விரிச்சிட்டியா? மாறி இதை கொஞ்சம் கெட்ட அல்லது இதை கொஞ்சம் மடக்கி விட, இந்த செடியை உள்ளே திணிச்சு விட.